Hello friends, in our channel, we will see how to do this. Subscribe to the channel, subscribe to the bell icon, tap on the bell icon. This is the very simple dish. It's easy to do. So, this is the sauce. This is the kadala parappu, kadugu, ulundam parappu. கடலைப்பருப்பு 3 ல இருந்து 4 அளவு நெல்லிக்காய் 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு 1 குட்டியூன் சைஸ் இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி அவ்வளவுதான் இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க சோ இப்போ இந்த நெல்லிக்காவை தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்கேன் சோ இத ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சுக்கலாம் இங்க இது ப்ளஸ் வந்து இஞ்சி அப்புறம் பச்சை மிளகாய் மூணையும் வந்து மிக்ஸில போட்டு ரொம்ப மையும் அரைக்க வேண்டாம் ரொம்ப திப்பி திப்பி அரைக்க வேணாம் அவ்வளவு கொஞ்சம் மீடியம் ஷேப்ல அரைச்சுக்கலாம் லைட்டா கொஞ்சம் தண்ணி ஊத்தி அரைச்சுக்கலாம் சோ இது நல்லா அரைச்சாச்சு பாருங்க இந்த அளவுக்கு திப்பி திப்பியா இருந்தா போதும் ரொம்ப மையும் அரைக்க வேண்டாம் இத வந்து நீங்க மிக்ஸில அரைக்காட்னா கூட அப்படியே துருவி கூட போடலாம் ஆனா அது மிளகாய் வந்து போட்டு வதக்கிரணும் This is a little bit of 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 a என்ன நல்லா சூடாயிருச்சு கடுகு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு கடுகு வடிக்கும் போது ஒரு ஸ்பூன் உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம் அடுத்து ஒரு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு கரோ ப்ளாட் பண்ணி போ. இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவு கடலை பருப்பு போடுறேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம அரைச்சு வச்ச அந்த விழுதை வந்து இதல ஆட் பண்ணிப்போம் இது நல்லா வதங்கணும் நல்லா வதங்கிட்டு இருக்கு இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது தேவையான அளவு நான் ஆல்ரெடி சாதத்துக்கு வந்து உப்பு போட்டேன் சோ இப்போ வந்து இந்த நெல்லிக்காய்க்கு மட்டும் தான் நான் வந்து உப்பு போடுறேன் இது நல்லா வதக்கிட்டு இதுல வந்து கொஞ்சமா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்கிப்போம் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அந்த பச்சை வடப்புல போகட்டும் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம வடிச்ச சாதத்தை இதல ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வடை பாக பண்ணிரலாம்
நம்ம ஆல்ரெடி எல்லாமே வதக்கி ஆயிடுச்சு, சாதமும் வெந்திருந்துச்சு. ஸோ திருப்பி அடுப்பில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இது எல்லாத்தையும் எல்லா சாதத்தையும் மொத்தமாக கொட்டிடுங்க. இது வந்து நான் ரெண்டு பேர் அளவுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு நெல்லிக்காய் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கலவி விட்டுக்கலாம். இது வந்து நம்ம நெல்லிக்காய் ஜூஸ் வந்து டெய்லி குடிக்க முடியாதவங்க இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. நெல்லிக்காய் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, இம்யூனிட்டி பவர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். சில பேர் நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டா சளி பிடிக்கலாம் சொல்லுவாங்க, ஆனால் கண்டிப்பாக அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நெல்லிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதில் அதிகமான விட்டமின் சி இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க, இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த சாதத்துக்கு வந்து நல்ல உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணுறதோ இல்லைன்னா ஏதோ ஒரு நல்ல காரமான ஒரு இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து பாவக்காய் ஃப்ரை வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ இது நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.